கேரளாவில் பறவை காய்ச்சல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பண்ணையாளர்கள் பீதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ரமேஷ். கேரளாவில் உறுதி செய்யப்பட்டிருக்கிற பறவை காய்ச்சலால தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுமா? கோழிப்பண்ணை தொழில ஈடுபட்டவர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன ராஜேஷ்? வணக்கம் உமா. நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே முட்டை உற்பத்திக்கும் கறிக்கோழி வளர்ப்புக்கும் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் வந்து செயல்பட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி அளவுக்கு கோழிகள் வந்து வளர்த்துட்டு வராங்க. இதுல இருந்து நாலு கோடி முட்டை வந்து உற்பத்தி செய்யறாங்க. இங்க உற்பத்தி செய்யற முட்டைகளும் கறிக்கோழிகளும் பெருமளவு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்துக்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனத்துல வந்து இங்க இருக்கிற முட்டைகளும் கறிக்கோழிகளும் வந்து கேரள மாநிலத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்நிலையில கேரள மாநில ஆலப்புழால பார்த்தீங்கன்னா ஆலப்புழா மாவட்டத்துல வாத்து பண்ணையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 மேற்பட்ட வாத்துகள் வந்து பறவை காய்ச்சல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கோழி பணியாளர் வந்து அச்சமடைஞ்சிருக்காங்க. அதாவது அங்கிருந்து வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கனால அந்த பறவை காய்ச்சல் வந்து இங்கேயும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து இங்க எடுத்திருக்காங்க. அதாவது பயோ செக்யூரிட்டி முறையை இங்க பின்பற்றுறாங்க. இன்னிலிருந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த பறவை காய்ச்சல் வந்து அந்த போயிட்டு வர வாகனம் மூலம் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது கோழி பணிகளை கிருமி நாசிகள் வந்து தெளிச்சு அங்கிருந்து உள்ள வர போற லேபர்ஸ்க்கு தொழிலாளர்களுக்கும் கிருமி நாசினி தெளிச்சுதான் உள்ள வரணுங்கிற ஒரு நடைமுறை வந்து பின்பற்றி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாநில எல்லையில கேரள மாநில எல்லையில வந்து தமிழக அரசு அங்கிருந்து வர போற வாகனங்களுக்கு எல்லாமே ஒரு செக்யூரிட்டி முறையை பின்பற்றி கிருமி நாசினி தெளிச்சுதான் உள்ள வந்து இவங்க அனுமதிக்கணும். அதன் மூலம் தான் இங்க பறவை காய்ச்சல் பரவாம தடுக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ரமேஷ், பறவை காய்ச்சலால் தமிழக மக்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க உரிய அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு? தற்பொழுது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையாளர்களே அவங்களே வந்து இந்த பயோ செக்யூரிட்டி முறையில கோழி பண்ணைகளுக்கும் உள்ள வர வாகனங்களுக்கும் வந்து கிருமி நாசினி தான் தெளிச்சிட்டு இருக்காங்க. இனிமேதான் கால்நடைத்துறை அதிகாரிகள் வந்து இதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கோழி பண்ணைகளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அரசாங்கமும் இதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து தூங்கணும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்ப்பு. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.